Welcome to John Lewis 3D Learning. In this presentation, we are going to see 5th standard English, The Dreamer, Term 3. So it's a poem. We are going to see the poem and also the book bag question for the poem. So the dreamer appadina enna artham kanavu kanbavar. So enna mari kanavu kaangirar abdingiradha nama vilaki paapom. So the dreamer. இதில் நான்கு பேராகிராஃப் இருக்குது, நான்கு ஸ்டான்சஸ் இருக்குது. 1, 2, 3, 4. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 4 லைன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதில் 4 ஸ்டான்ஸாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்குது. இதில் செகண்ட் ஸ்டான்ஸாகவும் 4th ஸ்டான்ஸாகவும் சேம், ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே ரெப்படிஷன். இது அப்போ 1st ஸ்டான்ஸாக 3rd ஸ்டான்ஸாக தான் அதனுடைய சாராம்சம். சரிங்களா? இப்போ ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாமா? இமேஜின், இமேஜின்னா என்ன அர்த்தம்? கற்பனை செய்யுங்கள். ட்ரீமர்னா கற்பனை செய்பவர் அப்படின்னு சொன்னோம். இமேஜின், கற்பனை செய்யுங்கள். எப்படி கற்பனை செய்ய சொல்கிறாரு? தேர் ஆர் நோ டைவர்சிட்டி. டைவர்சிட்டின்னா என்னது? வேற்றுமை. நோ டைவர்சிட்டின்னா என்னது? வேற்றுமையே கிடையாது, வேறுபாடே கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே வேற்றுமையே இல்லாத மாதிரி ஒரு கற்பனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இட் இஸ் நாட் ஹார்ட் டு டூ. இது கடினமான ஒரு செயல் அல்ல. உலகத்தில் வேற்றுமையே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை செய்வது வந்து நமக்கு ஒரு கடினமான செயலே அல்ல. ஏன்னா நத்திங் டு கில் ஆர் டை ஃபார். இதற்காக நாம் யாரையும் எதையும் கொலை செய்யவும் வேண்டியதில்லை, யாருக்காகவும் எதற்காகவும் நாமும் சாக வேண்டியது இல்லை. அதுதான் இதனுடைய பொருள். Nothing to kill or die for. சரி, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். த ட்ரீமர், கனவு காண்பவர். இமேஜின், கற்பனை செய்யுங்கள். தேர் ஆர் நோ டைவர்சிட்டி. இந்த உலகத்தில் வேற்றுமையே இல்லாத மாதிரி ஒரு கற்பனை செய்யுங்கள். இட் இஸ் நாட் ஹார்ட் டு டூ. இது ஒன்றும் கடினமான செயல் அல்ல செய்வதற்கு. ரொம்ப எளிமையான செயல் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நத்திங் டு கில் ஆர் டை ஃபார். இதற்காக நாம் யாரையும் எதையும் கொலை செய்யவும் வேண்டியதில்லை, எதற்காகவும் யாருக்காகவும் நாமும் சாக வேண்டியது இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்த பேர போமா? ஆமை எ ட்ரீமர், நான் என்ன கனவு காண்பவரா? ஐ ஹோப் நாட் த ஒன்லி ஒன். நான் நம்புகிறேன், நான் மட்டும் இல்லை, இது மாதிரி உலகத்தில் நிறைய பேர் கனவு காண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். வில் யூ ஜாயின் மீ? நீங்கள் என்னுடன் சேருவீர்களா? To make the world as one. இந்த உலகத்தை ஒன்றாக பார்ப்பதற்கும் ஒன்றாக ஆக்குவதற்கும் நீங்கள் என்னுடன் சேருவீர்களா அப்படின்னு கேட்குறார். ஸோ மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். Am I a dreamer? நான் என்ன பகல் கனவு காண்பவரா அல்லது வெற்றும் கனவு காண்பவரா? ஐ ஹோப் நாட் தி ஒன்லி ஒன். நான் நம்புகிறேன், நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இப்படி கனவு காணல, என்ன மாதிரி நிறைய பேர் கனவு காணுவான்னு நினைக்கிறேன். வில் யூ ஜாயின் மீ? நீங்களும் என்னுடன் சேருவீர்களா? டு மேக் த வேர்ல்ட் அஸ் ஒன். இந்த உலகத்தை ஒன்றாக மாற்றுவதற்கு நீங்களும் என்னுடன் சேருவீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை தான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லிட்டு போனார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகம் முழுசும் ஒன்று தான், இந்த உலகம் முழுவதும் ஒன்று தான், நாம் எல்லோரும் அதன் ஒரு பிள்ளைகள், ஒத்த பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கியத்தை அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளிர்னா சொந்தக்காரங்க. உலகம் ஒன்று தான், நம்ம அதில் எல்லோரும் நம்ம எல்லோருமே சொந்தக்காரங்க தான். ஓகே, அடுத்தது 3rd. இமேஜின், கற்பனை செய்யுங்கள். ஆல் தட் பிலாங்ஸ் டு யூ இஸ் ஷேர்ட். அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே சமமாக எல்லோருக்கும் பங்கிடப்பட்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். இமேஜின், All that belongs to you is shared. எதுவுமே என்னது ஒன்றுதுன்னு கிடையாது, எல்லாமே பொதுவானது, எல்லோருக்கும் சமமானது அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். ஐ வண்டர் இஃப் யூ கேன். உங்களால் முடியும் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களால் முடியுமா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். ஐ வண்டர், நான் ஆச்சரியப்படுகிறேன். இஃப் யூ கேன், உங்களால் முடியுமா என்று. No need for greed or hunger. அப்படி இருந்துருச்சுன்னா
க்ரீட்னா எனது பேராசை, ஹங்கர்னா எனது பசி. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பொதுவாக வச்சிட்டோம்னா பேராசை அப்படிங்கிற ஒன்று தேவையே இருக்காது, பசி என்ற ஒன்றும் யாருக்கும் இருக்காது. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் சமமாகவும் பொதுவானதாகவும் ஆக்கிவிட்டால் அப்படின்னு சொல்கிறார். என்னது, இமேஜின், கற்பனை செய்யுங்கள். ஆல் தட் பிலாங்ஸ் டு யூ இஸ் ஷேர்ட். உங்கள்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் பொதுவாக எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விட்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். ஐ வண்டர் இஃப் யூ கேன். நான் ஆச்சரியப்படுகிறேன், உங்களால் முடியுமா என்று. ஏனென்றால் நோ நீட் ஃபார் கிரீட் ஆர் ஹங்கர். அப்படி செய்து விட்டோமானால் என்னது, யாருக்கும் பேராசையும் இருக்காது, பசியும் இருக்காது. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் இல்லையா. ஓகே, இப்போ திருப்பி என்ன கேட்குறாரு, அதே கேள்வியை திருப்பி கேட்குறாரு. ஆமை எ ட்ரீமர், இது மாதிரி கனவு காண்றதில் நான் மட்டும்தான் கனவு காணுகின்றேனா? ஆமை எ ட்ரீமர், ஐ ஹோப் நாட் த ஒன்லி ஒன். நான் மட்டும் அல்ல, என்னை போன்று உங்கள் பலரும் இந்த கனவை காணுகிறீர்கள். வில் யூ ஜாயின் மீ, நீங்கள் என்னோடு சேருவீர்களா? டு மேக் தி வேர்ல்ட் அஸ் ஒன், இந்த உலகத்தை ஒன்றாக மாற்றுவதற்கு நீங்கள் என்னுடன் சேருவீர்களா? பாருங்கள், ரெண்டாவது ஸ்டான்ஸாகவும் நாலாவது ஸ்டான்ஸாகவும் சேம் தான், சரிங்களா. இதில் முக்கியமான கருத்து என்னென்னு பார்த்தோம்னா, முதல் பாயிண்டில் என்ன சொல்கிறாரு, யாரும் வேற்றுமை கிடையாது, எல்லாம் உலகம் ஃபுல்லாக ஒன்று தான், எல்லாருக்கும் சொந்தம். அதற்காக நம்ம யாரையும் கொல்லவும் வேண்டியதில்லை, நாமும் யாருக்காகவும் சாக வேண்டியதில்லை. இங்கே என்ன சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் பொதுவானதாக வச்சிட்டோம்னா அங்கே என்ன இருக்காது, பேராசையும் இருக்காது, பசியால் வாடுவதும் இருக்காது. இப்படி கனவு காண்றது நான் மட்டும்தானா? இல்லை, என்ன மாதிரி நிறையா பேர் கனவு காண்றாங்க. நீங்கள் என்னுடன் சேருவீர்களா இந்த உலகத்தை ஒன்றாக மாற்றுவதற்கு? சரி, சுருக்கமாக இந்த ட்ரீமரோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னது, அவர் எப்படி கனவு காணுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்தில் உலகம் ஃபுல்லாக ஒன்று தான், அதில் வாழக்கூடிய நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களே அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி நான் கனவு காண்கிறேன், நீங்களும் கனவு காணுவீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் என்னோடு சேருவீர்களா இந்த உலகத்தை ஒன்றாக மாற்றுவதற்கு? அதுதான் இந்த போயத்தோட ஃபுல் மீனிங். நான் ஒரு முறை ரீட் பண்ணிடுறேன், எப்படி ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். த ட்ரீமர், இமேஜின், தேர் ஆர் நோ டைவர்சிட்டி. இட் இஸ் நாட் ஹாட் டு டூ, நத்திங் டு கில் ஆர் டை ஃபார். Am I a dreamer? I hope not the only one. Will you join me to make the world as one? Imagine all that belongs to you is shared. All that belongs to you is shared. I wonder if you can. No need for greed or hunger. Am I a dreamer? I hope not the only one. Will you join me to make the world as one? சரிங்களா, மீண்டும் மீண்டும் படித்து பார்த்து எந்த தவறும் இல்லாமல் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த போயத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை நாம் பார்ப்போம். அழகான ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த உலகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒரே உலகம்தான், அதில் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளே அப்படின்னு நாம் நினைக்க வேண்டும். நம்ம கணியன் பூங்குடனார் என்ன சொன்னார், அது அழகாக திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, பல நாடுகளும் மொழிகளும் தோன்றுவதற்கு முன்பே இதை நமக்கு வலியுறுத்தி சென்றுள்ளார்கள் நமது முன்னோர்கள். அந்த வழியில் நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஓகே, இப்போ இதில் உள்ள க்ளோசரிஸ் போய் பார்ப்போம். நான் க்ளோசரிஸில் எத்தனை வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6 7 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான வார்த்தைகள் அதை நம்ம பார்ப்போம். இமேஜின் அப்படின்னா என்ன அர்த்தம், கற்பனை செய்யுங்கள் இல்லையா, கற்பனை செய்கிறது. திங்க், திங்க்னா எப்படி வேணுமாலும் திங்க் பண்ணலாம், இது கற்பனை செய்தல். ஓகே, ஹோப், ஹோப்னா என்னது, நம்பிக்கை, கான்ஃபிடென்ட், உறுதியாக இருக்கிறது, ஐ ஹோப். சரிங்களா, யூ ஸ்டடி வெல், நான் நீ நல்லா படிப்பேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஐ ஹோப்னா என்னது, நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். பிலாங், பிலாங்னா என்னது, இப்போ இந்த பேனா உங்களுக்கு, இந்த பென்சில் வந்து என்னோடதுன்னா என்ன சொல்ல நம்ம, இட் பிலாங்ஸ் டு மீ. இல்லைங்களா, இப்போ யாரோ உங்கள் கூட வராங்க, அவர் யார் தனியாக நிற்கிறாரு, நோ, ஹீ இஸ் நாட் அலோன், ஹீ பிலாங்ஸ் டு அஸ், அவர் எங்களோட சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. டு பி அ பார்ட், அதாவது தொடர்பில் உள்ள ஒரு பகுதி.
எங்களோடு சேர்ந்தவர் எங்களோடு உள்ளவர் அப்படின்னு அவன் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தொடர்பில் உள்ள ஒரு பகுதி. ஷேர், ஷேர்னா என்னது, பகிர்ந்து கொடுக்கறது. டிஸ்ட்ரிபியூட், பகிர்ந்து கொடுத்தல், பகிர்ந்தளித்தல். ஓகே. ஒண்டர், ஒண்டர்னா என்னது, ஆச்சரியம், சர்ப்ரைஸ். ஐ ஒண்டர் இஃப் யூ கேன் அப்படின்னு வந்துச்சு இல்லைங்களா, நான் ஆச்சரியப்படுறேன் உங்களால் முடியுமா என்று அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஒண்டர்னா என்னது, ஆச்சரியம். கிரீட், கிரீட்னா என்னது, எக்ஸசிவ் டிசையர். டிசையர்னா ஆசை. எக்ஸசிவ்னா என்னது, ரொம்ப அதிகமான ஆசை. அதிகமான ஆசைக்கு என்ன பேர், பேராசை. ஓகே. அடுத்து ஹங்கர், ஹங்கர்னா என்னது, டிசையர் ஃபார் ஃபுட். சாப்பாடு வேணும், ஐயோ பசிக்குது பசிக்குதுங்கிறோம் இல்லையா, அதான் என்னது ஹங்கர், பசி. ஹங்கர்னா என்னது, பசி. டிசையர் ஃபார் ஃபுட். ஸோ திரும்ப ஒரு முறை குயிக்காக பார்த்துருவோம். இமேஜின், திங்க், கற்பனை. நம்ம தமிழில் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ஆங்கில வார்த்தையை பார்ப்போம். இமேஜின் அப்படின்னா கற்பனை, அதுக்கு இணையான ஒரு ஆங்கில சொல் திங்க். ஹோப், நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். பிலாங், தொடர்பில் உள்ள ஒரு பகுதி, டு பி எ பார்ட் ஆஃப். ஷேர், பகிர்ந்து அளித்தல், டிஸ்ட்ரிபியூட். ஒண்டர், ஆச்சரியம், ஆச்சரியப்படுதல், சர்ப்ரைஸ். கிரீட், பேராசை கொள்ளுதல். எக்ஸசிவ் டிசையர். ஹங்கர், டிசையர் ஃபார் ஃபுட், பசி. ஓகே. இப்போ இதில் உள்ள கேள்விகள், அதுக்கான பதில்களை பார்ப்போம். ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன். ஹவ் ஆர் வி டிவைடட் இன் ரியல் வேர்ல்டு? வி ஆர் டிவைடட் இன் ரியல் வேர்ல்டு. எப்படி? பை ரிலீஜியன், மதத்தாலும், காஸ்ட், ஜாதியாலும், அண்ட் க்ரீட், சமயத்தாலும் நாம் வேறுபடுகிறோம். இது எப்படி எழுதணும், கேள்வியிலேருந்தே பதில் ஆரம்பிங்க. வி ஆர் டிவைடட் இன் ரியல் வேர்ல்டு பை ரிலீஜியன், காஸ்ட் அண்ட் க்ரீட். ரிலீஜியன்னு நம்ம மதம், காஸ்ட்னா ஜாதி, க்ரீட்னா சமயம். சரிங்களா. இப்போ எப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கு எப்படி பதில் எழுதணும்ன்ட்டு. ஓகே. டஸ் தி போயட் வாண்ட் டைவர்சிட்டி, வை? இந்த போயம் எழுதினவர் வேற்றுமை வேணும்னு சொல்கிறாரா, ஏன்? நோ, வேணாம்னு தான் சொல்கிறார். த போயட் டஸ் நாட் வாண்ட் டைவர்சிட்டி. என்ன எழுதணும்? நோ, த போயட் டஸ் நாட் வாண்ட் டைவர்சிட்டி. வை? பிகாஸ் இட் டிவைட்ஸ் பீப்புள். பிகாஸ் இட் டிவைட்ஸ் பீப்புள். மக்களை என்ன பண்ணுது, வகைப்படுத்துகிறது, வேறுபடுத்துகிறது. அதனால் டைவர்சிட்டி வேணாம் அப்படின்னு சொல்கிறார். டஸ் தி போயட் வாண்ட் டைவர்சிட்டி? நோ, த போயட் டஸ் நாட் வாண்ட் டைவர்சிட்டி. பிகாஸ் இட் டிவைட்ஸ் பீப்புள். பிகாஸ் இட் டிவைட்ஸ் பீப்புள். ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். டூ யூ திங்க் த டூ யூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ல்டு? எஸ் ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ல்டு. எழுதிடலாம் இல்லைங்களா. யூ வந்து என்ன மாற்றிக்கணும், ஐயா மாற்றிக்கணும், அவ்வளோதான். இது டூன்னு கேட்டுக்கிறதுனால லைக்கை ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே போட்டுக்கிறோம். எஸ் ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ல்டு. தட்ஸ் இட். சரிங்களா, புரிஞ்சிச்சு இல்லையா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஒரு நமக்காக ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. நம்ம எதை வேணுமாலும் ஆன்சராக எழுதலாம், அதை எதுவும் தப்பு கிடையாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான். இமேஜின் யுவர் வேர்ல்டு, உங்களுடைய உலகத்தை ஒரு கற்பனை செய்யுங்கள். அண்ட் ரைட்ஸ் இட்ஸ் குவாலிட்டிஸ் இந்த க்ளவுட். இங்கே க்ளவுட் க்ளவுடாக கொடுத்துருக்காங்க, அந்த க்ளவுடுக்குள்ளார அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தோணுது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து எஜுகேஷன் ஃபார் ஆல். யார் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் முதல்ல படிப்பை கொடுக்கணும். என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் நாம் கொடுக்க வேண்டும். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் திஸ் வேர்ல்டு. செகண்ட் என்னது, அக்ரிகல்ச்சர் அண்ட் க்ரீன் ரெவல்யூஷன். எல்லாருக்கும் அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். நம்ம வேறு எந்த தொழில் செய்பவர்களாக வேணுமாலும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லோரும் எந்த தொழிலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், ஈடுபட்டு இருக்க வேண்டும். அக்ரிகல்ச்சர் அண்ட் க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியமாக நான் கருதுகிறேன். மூணாவது, நோ ரிலீஜியன். யாருக்கு என்ன ரிலீஜியன் பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரிலீஜியன் ஒன்று கிடையாது, அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது, நோ காஸ்ட். கடவுள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் படிச்சிருக்காரு, அதனால் தெர் இஸ் நோ காஸ்ட். அதுவும் நான் விரும்புகிற ஒரு குவாலிட்டியில் ஒன்று. அடுத்தது, ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஆண் பெண் பேதமின்றி
இருவருக்கும் என்ன செய்யணும், ஒத்த பவர் கொடுக்கணும். நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஸோ இதுதான் நான் இமேஜின் பண்ணக்கூடிய வேர்ல்டு. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த ப்ரையாரிட்டியில் நீங்கள் அதற்போல் எழுதி கொள்ளலாம், அதை தெரிந்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றிற்கு இணங்க எந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள், இந்த ட்ரீமர் அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நாம் அதை படித்து புரிந்து கொண்டு மாணவர்களுக்கும் நன்கு சொல்லிக் கொடுத்து நம் பிள்ளைகளுக்கும் நன்கு சொல்லிக் கொடுத்து நாமும் அதன்படி நடப்போம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் இதை கடைபிடிப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அன்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம், பை பாய்.